இயேசு புகழ், இயேசு புகழ், இயேசுக்கு நன்றி, மதிய வாழ்த்து. அன்பான சோழர்களே, சோழர்களே, முதன்முதலாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வரவேற்புகளை பெற்றுக்கொள்கிற விரும்புகிறேன். வரவேற்பு நிச்சயமாக இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜான்சன் அவர்களுக்கு நீங்கள் நன்றி அறிந்திருப்பீர்கள். அவர்கள் பல இடங்களில் பல கூட்டங்கள் நடந்தால் நேற்று தலைவர்களிருந்து முன்னதாக ஒரு தலைவர் நடைபெற்றது. அவருடைய கூட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது என்று சொல்ல வேண்டும். அதை மனதிலே முதன்முதலாக கொள்ள வேண்டும். இந்த சகோதரர் நடத்துகின்ற கூட்டம் நற்செய்தி கூட்டம் அல்ல, ஜெப கொண்டாட்டமும் அல்ல. ஆனால் தனி சிறப்பு என்னவென்றால், இறை வார்த்தையை பற்றி அதிகமாக ஆழமாக சிந்தித்து உணர்வது, அதனால் பயன்படுவது. இறை வார்த்தை நிச்சயமாக நமக்கு அதிகமாக தெரியவென்றாலும் தெரியாது என்று சொல்ல வேண்டும். இதை எவ்வாறு இறை வார்த்தையை புரிந்து கொள்வது, அதன்படியாக வாழ்வடைவது என்பது மிக மிக முக்கியமானது. பிரதாவுடைய கூட்டத்தில் குணமளிக்கிற பணி இருக்கும், ஆனால் அதிக பாடல் ஒன்று இருக்காது. செய்தி தான் முக்கியமானதாக இருக்கும். அந்த குணமளிக்கும் பணியோடு சேர்ந்து குறிப்பாக குணமளிப்பது பெரிதல்ல, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை மாற்றம் தான் பெரியது. அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. குணமளிக்கிறது சொல்ல முடியும். ஆண்டவர் கூட சொல்லுவார், திமிழ்வாரக்காரனை கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்தாண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுவார். இவர் என்னடா பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு இவரையா தேவதூதன் சொல்கிறார் சொன்னார்கள். ஆண்டவர் கேட்டார், உன்னை கட்டிலை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வது எளிதா, அல்லது உன் பாவம் மன்னிக்கப்பட்டன என்பது சொல்வது எளிதா என்று கேட்டார். ஒன்றும் சொல்ல, உங்களுக்கு என்ன தெரியுது எது எளிது? பாவம் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுது எளிது என்று சொல்றீங்க இல்லையா? அதுதான் கிடையாது. சொல்றது எளிதா இருக்கலாம், ஆனா பாவங்கள் மன்னிக்க விடுமானா எவ்வளவு மனமாற்றம் வேண்டும், எவ்வளவு மனசாகம் வேண்டும், திருத்தத்துக்குள்ள வழிகளை காணும், அப்படி இருந்தால் தான் பிரயோஜனப்படும். மன்னிக்கிறது எடுத்து நடைபெறுவது சுலபம், ஒரு வாக்கிலே நடந்துருவான், சுலபமா முடிஞ்சிருவோம், பல பேர் கொண்டு வைப்பார்கள். அதனால பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனமாற்றத்தை உள்ளடக்கி இருக்கிறது. மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், மனமாற்றம், அதுபோல திருத்தி வாழ்வது, திட்டம் போட்டு ஒரு வாழ்க்கையை வழி செய்கிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமானது என்று சொன்னால் அது நீங்க ஆகாது. இந்த கூட்டத்தை அந்த விதமாக வாழ்க்கைக்கு தேவையானது என்ன உண்டா, என்னை வாழ்க்கையை மாற வேண்டும் என்று நான் நினைத்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்வார்கள். நம்ம அந்த தான் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை மாற வேண்டும், நமக்கு நோய் குணமா எது விருப்பம்? நோய் வந்தா குணாகணும், ஆனா முக்கியமாக இந்த வாழ்க்கையை மாற வேண்டும். இந்த வாழ்க்கை சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க வேண்டும், கடவுளை பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அப்படித்தானே? அப்படித்தான். நாம் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுதான் நினைக்கிறேன். வேணும் வேண்டாமா? வேணும், சாதாரணம் தான், பெருசா ஒண்ணு இல்லை. நம் வாழ்க்கையில கடைபிடிக்காத குறை தான் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிட்டு பாடம் இல்லை, சொல்லிட்டு போவதேன். இந்த மன்னிப்பின் பாடத்தை பற்றி தான் எல்லாரும் மன்னிக்க தெரியும். தெரியும் மன்னிக்க தெரியும், யாருக்குமே மனசு எதுவுமே வருத்தம் கிடையாது. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நம்ம உள்ளத்துல மன்னிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. அப்படித்தானா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதா? கொஞ்சம் இருந்தாலுமே இந்த மன்னிக்க மனம் இல்லாதவர்களுக்கு நாலு காரியம் நடக்கா. மன்னிக்க மனம் இல்லாதவர்களுக்கு நாலு காரியங்கள் நடக்கவே நடக்காது. முதலாவது, கடவுள் அவருடைய ஜபத்தை கேட்க மாட்டார். கல்லஞ்சாபி ஜபத்தை கேட்க மாட்டார். அது ரெண்டாவது என்ன தெரியுமா? நம்ம காணிக்கைகளையும் கடவுள் கேட்க மாட்டார். கொஞ்சம் காணியவனா யார்டா மனத்தாங்கன்னு அவனுக்கு முதலாவது அவனுக்கு சமாதானிச்சு போடுவார். நம்முடைய காணிக்கையோட அவர் ஏற்கவே மாட்டா, அப்படி சொல்லிட்டு மஞ்ச மாட்டோம் சொல்லிட்டாருங்களா? கேட்க மாட்டார். மூணாவது என்னன்னா, நம்முடைய
பாவங்களையும் கடவுள் மன்னிக்க மாட்டார். மன்னிக்கிறது அடுத்தபடியாக கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இது ஒண்ணு சொல்லணும்னா, நோயா இருந்தா நோய் போனா ஆகவே ஆகாது. நாட்டில் நிறைய பேருக்கு மன்னிக்க வேண்டும் இல்லை, அது கடின உள்ளவர்களுக்கு இந்த குடித்தே போகும். புரியுதா? இவ்வளவு காலம் நடைமுறை இல்லா இல்லை என்றால் நான் கோயிலுக்கு போய் என்ன புண்ணியம்? நம்ம ஜபத்தை கடவுள் கேட்க மாட்டார், நம்முடைய காணிக்கையும் கேட்க மாட்டார், நம்ம பாவம் மன்னிப்பு கிடைக்காது. அதுபோல நம்முடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அதோடு சேர்ந்து நம்மளுக்கு நோய் புண்ணி எல்லாம் குணம் ஆகவே ஆகாது. புரியுதா? இது உண்மைதானா? அவன் மன்னிக்க வேண்டிய அவசியம் தெரியுதுல்ல, மன்னியாம இருக்கலாமா? இருக்கலாமா? எல்லாரையுமே மன்னிக்கணும். கடவுள் எல்லாரையும் மன்னித்தார். நீ கோயிலுக்கு நூல் விட போகலாம், எல்லாம் செய்யலாம், யோகா செய்யலாம். மன்னிக்காத கடினம் என்ன இருந்தா அது எல்லாத்து ஒரு தடையாகத்தான் இருக்கும். அது பிளாக், அது மாற்றாட்டி போனா நமக்கு இந்த நன்மை கிடைக்கவே கிடைக்க. நம்புறீங்களா? நாம் எடுத்துக்கிட்டு சொல்லி கிடைக்காது. எல்லாம் பைபிள்ல இருக்கிறது தான், எல்லாம் பைபிள். அந்த பைபிள் தடைகளை நம்ம அனுசரிக்கிற பொழுதுதான் நமக்கு அரங்கமைக்கு. அப்படித்தானா? சரி, நான் மன்னிக்கிறது எப்படி சொன்னேன்? எப்படி மன்னிக்கிறோம் தெரியுங்களா? தெரியும் உங்களுக்கு எப்படி மன்னிக்கணும் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆளை மன்னிக்கிற உங்களுக்கு ஒரு மனத்தாங்க வந்துட்டு ஒரு தார மரத்தை ஏசிட்டான், அதை அடிச்சிட்டான், அவதூறு பேசிட்டான், அவனுக்கு ஒரு வேதனை இருக்குது, அது எப்படி போகிறது? எப்படி அதை மன்னிக்கிறது? எப்படி ஒரு மன்னிக்கிறது எப்படி சொல்லு? யாராவது சொல்லுவாங்க, முழுமையா வலிச்சுட்டு வர்றோம். என்ன சந்தர்ப்பம் இருப்பது அப்படி எல்லாம் செய்தவளாக்க எல்லாம் தாண்டி கலந்து வரவர் எல்லா விதமான மனத்தாங்கலையும் முத்துங்களையும் மன்னிக்கிறார். புரியுதா? அதான் சித்தர் போற. அது எப்படி செய்யணும் நீங்க கொஞ்சம் சொன்னீங்க, அங்கே கொஞ்சம் வித்தியாசம் சொல்லிட்டு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த மழை செல்லாம் மழையில பேசுறா, மழை சமயத்துல வெளியே போகும்போது இந்த புல் எல்லாம் முளைச்சுக்கிட்ட பாத்தீங்களா? ஒரு புல்ல கொடுக்குற என்ன வரும்? எத்தனை பேர் வரும்? மழை இருந்தாலும் எல்லா பேரும் வரும். ஆணி வேறு, பக்க வேறு, சல்லி வேறு, சில்லி வேறு, நிறைய வேறு வரப்படுதானா? இதுதான் நடக்குது. யாரா நமக்கு வருத்தம் கொடுத்தா அந்த மாதிரிதான் நம்மிடத்துல வேறு விடுகிறது. ஆணி வேறுக்கும் பக்க வேறுக்கும் எல்லாரும், அதாவது உள்ளத்துல வேறுடும், உடல்ல வேறுடும், ஐம்புலங்கள் வேறுடும், எல்லாத்திலையும் வேறு வேறு ஆணித்தரமா இருக்கு. போகாது போகணும் அப்படின்னு அப்படி ஒரு ஆணவம் தீங்கியதா பாருங்க, எப்படி ஐம்பது வச்சிருந்தா ஒரு ஆணவம் தான் அந்த ஆணவம் நான் போதை பரம்பரை அந்த ஆள் மோதட்டா அந்த அப்படி பேசும்போது ஆனவர் உள்ளம் கெட்டு போச்சு. எல்லாம் வேர் விட்டு நம்ம கெட்டு போயிருக்கோம். ஒரு ஆத்திரம் செய்தா மன்னிக்கணுமான அத்தனை தீங்குமே நம்ம எடுத்து மாற்ற பொழுதுதான் உண்மையான மன்னிப்புன்றோம். எத்தனை முழுமையான மன்னிப்பு என்ன செய்ய போறீங்க கடவுளே? இந்த அம்மா ரெண்டு ஆள் என்ன அவதூறா பேசு, என்ன அடிச்சு விட்டு, என்ன பத்தி எல்லாமோ சிந்து தெரியுது, எனக்கு ஒரே வேதனையா இருக்குது, சங்கடமா இருக்குது, எப்படி டாப்பு அதாவது தூக்கம் இல்லை, அப்படியே இருக்கு, வந்து நின்று போயிருக்கிறேன். முதலாவது கடவுளே, நீர் இந்த வேதனையை நீர் எடுத்து மாற்றணும்.
ஆண்டவரே என்னுடைய இந்த வேதனையை முழுமையாக எடுத்து மாற்றி விடும். எனக்கு இந்த வேதனையோடு வாழ முடியாது என சாதம் விடாது. கம்பளிட்ட நூத்து நூறு என்று எடுத்து மாற்றி ஆக வேண்டும். இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. இந்த வேதனையோட வாழ் சரியில்லை அப்படி ஜபிக்கணும். முதலாஸ்தான் முழுமையா மன்னிப்பு சொல்றேன். மலாது என் உள்ளத்துல ஏற்பட்ட இந்த காயத்தால் வேதனையை வருத்தத்தை இந்த வேர் விட்டதை வேரோடு முடிஞ்சு மாற்றும். உடல் அலைஞ்சிருந்தா ஆன்மாவில் உள்ளத்தினாஞ்சா ஐம்பிறந்தாச்சு எங்கே இருந்தாங்க அந்த வேர் அந்த வேதனை அப்படியே ஊராக எடுத்து மாற்றி அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனா அவர் கேட்கறேன் வேறு மாதிரி அதான் முதஸ்தம். இரண்டாவது அந்த நவத சகோதரிய அல்ல சகோதரன நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன். யாரு சொல்றீங்க? இயேசு சொல்றீங்க. நான் அந்த மனிதன் முழு மனதோட நான் மன்னிக்கிறேன். மூணாவது கவனிச்சிங்க, ரொம்ப முக்கியமா இருக்கு. மூணாவது கடவுளே நீ அவரை மன்னிக்கணும் முழுமையா. தப்பு செய்யிருக்கா? தப்புன்னு தெரியுது. நான் நினைச்சா நீரும் கம்பளித்தா முழுமையா அவரை மன்னிச்சு விடணும். அந்த அந்த தீவிரத்தை அவர் முழு விடுதலை கொடுத்து வேணும். எத்தனை ஸ்டெப் ஆச்சு? மூணு ஸ்டெப். மனத்தில் நாளை பாடம் கேட்போம் கேட்ட மூணு ஸ்டெப். நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க மனசார சொல்லணும். இயேசு இயேசு சொல்லணும். என்ன தெரியுமா? இயேசுவே அவர் பேர் தப்பு தான், தவறு தான், பெரிய குற்றம் தான். முழுமையா மன்னித்து விட வேண்டும் கடவுளே. அவரை எந்த விதத்திலும் தண்டிக்கவே கூடாது சொல்றாங்க. அஞ்சாவது அஞ்சாவது கடவுளே அவன் ரொம்ப அன்பை கொடுத்து அவனை வாழ வைக்க வேண்டும். அவன் கண்ணால எனக்கு விரோதி அப்படி அவனுக்கு அன்பை கொடுத்து அருளை கொடுத்து அவனை வாழ வைக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்க சொல்றதுதான் உங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும். அது முழுமையா அவன் என்ன இருக்கு அப்படி மன்னிக்கிறோம் என்ன ஆகுது தெரியுமா? அந்த உள்ளத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் நீ என்னுடைய உள்ளத்துல தீமைகள் எல்லாம் நீங்கி போய்விடுகிறது அர்த்தம். இருக்கா அவனுக்கு நன்மைதான், நம்மை மன்னிக்கும் அவன் நன்மையா தான். ஆனா எனக்கு முதன் முதலாக இல்லத்தையும் வேதனையும் வர்த்தக துன்பங்களும் நீங்கி போய்விடுறது நான் கடவுள் முன்னாலே நான் அவளை ஜெபிக்கக்கூடிய வரலாறு தருதான். அதான் நீ சொல்ல புரியுதா? எத்தனை காரியம் ஞாபகத்தில் இருக்குமா? இந்த வாழ்க்கையிலே முக்கியம். இது என்ன செய்யணும் தெரியுமா? தப்புன்னு வராது. நீ ஜெபிக்கணும். சிறு பிராயத்திலிருந்தே உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் இன்னைக்கு நினைச்சா இருக்கும். சிறு பிராயத்திலே அம்மா அப்பா துவக்கி அவங்க எசிப்பாங்க. அதை துவக்கி பலவேறு பல பல மக்கள் எல்லாம் இந்த மாதிரி வேதனை தந்தவர்கள் இன்னும் உள்ளத்திலே இருப்பார். அதெல்லாம் இருக்கட்டு, இதுன்னு இருக்கிறது அந்த முதலிருந்தே ஒவ்வொன்னா சொல்லி சொல்லிட்டு தீக்கிற பொழுது நம்மள உள்ளம் தூய்மையாகும். உள்ளம் தூய்மையாகும். வேதையெல்லாம் கடவுள் தணிக்கக்கூடிய தைரியம். உள்ள தூய்மை உள்ளவர் பெயர் பெற்றவர்கள் பவர்கள் கடவுளை காண்பார்கள். ஆனால் உள்ள தூய்மைகளுக்கு ரொம்ப மன்னிக்கிறது தான் அவர் இருக்கக்கூடிய பெரிய கடினமான ஒரு தீமை. மன்னிக்க மனம் இல்லாததான். இன்னைக்கு பாருங்க வீட்டுல கணவன் மனைவிக்கு திட்டது பிரச்சனை. அப்பா அம்மா மக்கள் பிள்ளைகளுக்கு இருக்குது, அதுபோல பிள்ளைகள் மாறுங்க சகோதரத்துல இருக்கிறது, பக்கத்துல இருக்கிறது, எங்கெல்லாமோ எத்தனை பேர் இருந்தோ அத்தனை பேர் அத்தனை பேரையும் மன்னிக்க வேண்டும். சிறு பிராயத்திலிருந்து ஏற்பட்ட கடன் தீவிகள் எல்லாம் ஒன்னொன்னா ஒரு பொழுதுதான் அந்த தீமையில் தான் முழு விடுதலை அடைகிறோம். தடங்கள் இருக்காது, ஜெபிக்க முடியும், காணிக்க முடியும். நன்மை எடுக்கிறது தகுதியாக முடியும். கிடையாது உச்சூடு சொல்ல இல்லாம
எந்த வகையிலுமே நன்மைக்குள்ள மரியாதையும் மதிப்பு இல்லாம என்னமோ கிடந்துட்டு போது சரிதானே. இது உள்ள தூய்மை இல்லாம உள்ள தயாரிப்பு இல்லாம போய் நன்மை எடுத்து வர்றாங்க போறாங்க பட்டு. அந்த சோதிகளே, நம் வாழ்க்கையை சிறப்பதற்கு அடிப்படை நிறைய ஒன்று கட்டி எடுக்கிறதுக்கு, ஆனா இது அடிப்படை. மன்னியாம நம்மள ஒருத்தருமே இருக்கவே கூடாது. மன்னிக்கும் மனம் நாம் வேண்டும், தினமும் வேண்டும். அதனால பகையன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜபத்துல அருமையா சொல்லுவோம், நான் போயிட்டு குற்றங்கள் மன்னிக்கிறது போல ஏதா அர்த்தம் உண்டதுல, ஏதாவது அர்த்தம் உண்டா? அர்த்தம் இல்லை, மன்னிக்கணும் அர்த்தம் இல்லை, அர்த்தம் இல்லவே இல்லை. அதனால யாருன்னு பார்க்க வேண்டாம். பகவனை நேசிக்கணும்னாலும் நம்மை பகைக்கிறவர்கள், நம்ம துன்புறுத்தவர்கள், அவரு பேசுறோம், அவர்களெல்லாம் மன்னிக்கும் மனசு நமக்கு வேண்டும். ஆனால் அந்த பண்பை வளரும், வளர்த்து கொண்டு அன்றாட மன்னிக்க வேண்டும். அந்த விண்ணச்சிகள் இப்ப இருந்து கொஞ்ச நாளுக்கு தொடர்ந்து ஒரு மணி நேரமா ஒரு வாரத்துக்கு இருந்து போய் வந்து கேள்வி இந்த மாதிரி சின்ன பிராயத்திலேயே, சின்ன பிராயத்திலேயே வளர் பிராயத்திலே படிக்கிற காலத்திலேயே இன்னும் திருமணமான பிறகு அப்படி பெற்றபொழுது யார் யாருன்னா நாம் தீங்கிச்சிருக்கார்களோ அதையெல்லாம் வளர்த்த வேண்டாம், முடித்து விடுங்கள், தீர்த்து விடுங்கள். இந்த வழிபாட்டும் போது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இன்னும் அதெல்லாம் இது பர்சனல் தான், ஒட்டுமொத்தமா இது சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டேன், நீங்க செய்ய வேண்டிய தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு காய் உன்னுடைய உள்ளத்திலே தான் இருக்கிறது. நீ அதுக்காக மனசாக அறிந்து இவ்வளவு நாள் தவறு செய்திருக்கேன், பகை வேற வைத்துட்டேன், இனிமே வைக்க மாட்டேன், இதோடு முடித்து வேண்டும் திட்டமிட்டமா உறுதி கொண்டு நீங்க செய்யுங்க. நீங்க இது செய்தீங்களா, உங்க பாவங்கள் குற்றங்கள் நோய்கள் இல்லாம நீங்க பண்ணுறதுனா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க, அந்த நோய் போனாரு நடைங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமான நல்ல வாழ்க்கை, வெற்றி பெறும் வாழ்க்கையா கடவுளால இந்த குறை இல்லாத ஒரு வெற்றி பெறும் வாழ்க்கையா இருக்கணும். ஆசிபூதி என்று முடிவுபடுத்தி கொள்கிறேன். Yesterday when we finished our service, there was this sister who has never stood on her feet for 18 years. நேற்று இறை வார்த்தையை பகிர்ந்து அந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒரு சகோதரி 18 வருடங்களாக அவங்க தரையில கால ஊனி அவங்களால நிக்க முடியாத ஒரு நிலைமையில வியாதியோடு அவங்க இருந்தாங்க. And that same sister is coming inside right now. She has not been able to walk this way for 18 years. இப்ப வந்துட்டாங்க அந்த சகோதரிக்கு 18 வருஷமா இப்படி காலெல்லாம் அவங்களால ஊனவே முடியாது. For 18 years she has not stood on her feet, neither she has walked. 18 வருஷமா அந்த கால் தரையில ஊனவே இல்ல. அந்த சகோதரி இன்னைக்கு கால் ஊன்றி நேத்துக்கு அவங்க நடந்தாங்க, இந்த நடந்து இந்த போ வர்றாங்க. And from yesterday after the service the Lord touched her and she has been able to stand on her feet and walk. Can you give the Lord a big hand for that? நேற்று அந்த இறை வார்த்தையை கேட்ட பிறகு சகோதரி அவர்கள் எழும்பி நின்னாங்க, நடந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு செய்த இந்த பெரும் அற்புதத்திற்காக, விடுதலைக்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Yesterday was a great day for us to see this miracle happen before our eyes. எங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே இத்தகைய ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்தியதை பார்த்த போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. Hallelujah. Hallelujah. She was confident when she heard the word of God. இறை வார்த்தையை கேட்டபோது அவர்களுக்கு மிகுந்த ஒரு விசுவாசம் அவர்கள் இதயத்திலே இருந்தது. She changed her thinking. அவர்களுடைய எண்ணத்தை அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள். And the son said, my mom had never stood up for 18 years, not 18 days, 18 months, but 18 years. அவர்களுடைய மகன் இவ்வாறு கூறினார்கள், என்னுடைய அம்மா 18 நாட்கள் அல்ல, 18 மாதம் அல்ல, ஆனால் 18 ஆண்டுகள் அவர்கள் நடந்ததே இல்லை, நடக்க முடியாதவர்களாக இருந்தார்கள் என்று கூறினார்கள். That's what Jesus did. இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் செய்தார். And that's what Jesus wants to do in everybody's life. அவர்தான்
ஆண்டவர் இயேசு நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். Yesterday we were studying on the word as a man thinks in his heart so is he. நேற்று நாம் இவ்வாறு கற்றுக்கொண்டோம், ஒரு மனிதன் தன் இதயத்திலே எதை நினைக்கின்றானோ அவன் அப்படியே இருக்கின்றான் என்று நாம் படித்தோம். Yesterday some of you must have gone back home saying there was no healing service, there was no anointing session. நேற்று இந்த இறைவார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களில் பலர் அல்லது சிலர் இவ்வாறு நினைத்துக் கொண்டே சென்றிருக்கலாம், நமக்கு குணமளிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கவில்லையே, இன்னும் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு பொழிய வேண்டும் என்று அதற்காக சிறப்பாக எதுவுமே இவர்கள் செய்யவில்லையே என்று நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டு சென்றிருக்கலாம். But yesterday you heard the Lord saying, as you think in your heart, so shall it be. நேற்று ஆண்டவர் இவ்வாறு கூறினார், உங்கள் இதயத்திலே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைவேறும் என்று பேசினார். Yesterday you learned when your thinking changes, it brings a change in your situation and circumstances. நேற்று நாம் இவ்வாறு கற்றுக்கொண்டோம், உங்கள் இதய சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் போது வெளிப்படையான சூழ்நிலைகளிலும் நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். So which one is important, that you are thirsting for the healing and anointing, or you must be thirsting to change your thinking? எது உங்களுக்கு மிகுந்த தாகமாக, எதில் நீங்கள் மிகுந்த ஆர்வமாக தாகமாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு சுகம் பெற வேண்டும் என்பதிலா, அல்லது உங்களுடைய இதய சிந்தனைகளில் எனக்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் பெற வேண்டும் என்பதில் நீங்கள் தாகமுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? எதில் உங்களுக்கு அதிக ஆர்வம்? Change of thinking. சிந்தனையில், இதய சிந்தனையில் மாற்றம் ஏற்படுவது. Hallelujah. 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 Okay, let's. How many of you want God to give you peace? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு அமைதி தர வேண்டும் என்று நீங்கள் ஏக்கமாக இருக்கின்றீர்கள், ஆண்டவர் எனக்கு அமைதி சமாதானம் தர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? Okay, how many of you want God to bless you with grace? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு அவருடைய அருளால் என்னை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? Okay, I've got an answer for you. உங்களுக்கு நான் ஒரு பதில் வைத்திருக்கின்றேன். God is not giving anybody grace and peace. We will see how does a person receive grace and peace. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு அருளையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதை பற்றி அல்ல, மாறாக ஒரு மனிதன் இந்த அருளையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் எவ்வாறு பெற்றுக் கொள்கின்றான் என்பதை பற்றி நாம் இன்று கற்றுக்கொள்வோம். Hallelujah. 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 Do you all believe the word of God? நீங்க எல்லாரும் இறைவார்த்தையை நம்புறீங்களா? ஆமா. Okay, so go to the second letter of Peter, chapter 1, and let's see what God has to say. Who are the people who will receive grace and peace? நாம் இன்று பேதுரு எழுதிய இரண்டாவது திருமுகம் ஒன்றாவது அதிகாரத்துக்கு செல்வோம். அங்கு யார் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நன்மையையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். Now read it. Grace and peace be multiplied unto you through the knowledge of God and through Jesus Christ. 2 Peter chapter 1 verse 2. பேதுரு எழுதிய இரண்டாவது திருமுகம் ஒன்றாவது verse number 2. ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. Praise the Lord. Praise the Lord. The Bible teaches us grace and peace is multiplied in your life only through the knowledge of God. Bible இவ்வாறு
நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் அருளும் நலமும் எப்போது பெருகும் என்றால்